குறிப்பா அந்த முகத்தை சொன்னா இல்லையா, இவர்களுடைய அடிப்படையே என்ன கேட்டீங்கன்னா குரான் சொன்னா கிடையாது, அறிவுதான். இன்னைக்கு எத்தனையோ விவாதங்கள் விவாதங்கள் சொல்றோமே இல்லையா, எத்தனை விவாதங்களா இருக்கட்டும் விவாத மேடைகளா இருக்கட்டும், இவர்கள் புறக்கணித்த எந்த ஹதீஸாக இருந்தாலும் அந்த ஹதீஸ்கள் அனைத்து பின்னர் என்னவா இருக்கும், புகாரியில் இருந்து மறுக்கப்பட்ட செய்தியா இருக்கட்டும், முஸ்லிமில் இருந்து மறுக்கப்பட்ட செய்தியா இருக்கட்டும், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்னவெல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் மறுக்கப்பட்டதாக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் மறுக்கப்பட்டது என்றால் இவங்க அறிவு கொடுத்து வராட்டா அது குரானோட மோத விடுவாங்க அல்லது சுன்னாவோட மோத விடுவாங்க. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவித்தாங்க, என்ன செய்தி யார் இல்மை தேடி பயணிக்கிறார்களோ அவங்க வந்து மாணவர்களுடைய ரெக்கையில் இருப்பாங்க, ஹதீஸ் இல்லையா, இல்மை தேடி யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் மாணவர்களுடைய ரெக்கையில் இருப்பாங்க என்ற ஒரு ஹதீஸ். மன் சலக்க தரீக்கன், எந்த ஒரு மனிதர் இல்மை தேடி பயணிக்கின்றாரோ அவர் சொர்க்க பாதையை நோக்கி பயணிக்கின்றார். நிச்சயமாக மாணவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள், அந்த மார்க்க கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களை பொருந்திய காரணத்தினால் தங்கள் இறக்கையை விரிக்கிறாங்க. இது ஹதீஸ், பல கிதாபுகள்ல பல ஹதீஸ் நூல்கள் வருது. இமாம் தபராணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இப்னு யஹ்யா சாஜி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னதை என் காதால நான் கேட்டேன், யார் சொல்றா, இமாம் தபராணி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னதை என் காதால நான் கேட்டேன். இப்னு யஹ்யா சாஜி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாங்கள் ஒரு தடவை பஸ்ரால ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஒரு முஹத்தீசினுடைய ஹதீஸ்களை வல்லுநருடைய வீட்டுக்கு போறோம், அப்படி போய் கொண்டு ஒரு வேகமா நடந்து போனோம். அப்ப எங்க கூட்டத்துல ஒரு ஆளு, அந்த ஆள் யாரும் முஹத்தீசிலா ஒகில் மஜ்லிஸ் ஷக்ஸும் மினல் முஹத்தீசிலா, அந்த கூட்டத்துல அந்த மஜ்லிஸ்ல ஒரு முஹத்தீசிலா மனிதன் மாதிரி இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, பாத்து போங்க, மலக்குமாவோட ரெக்கையை உடைச்சிடாதீங்க, இது எப்படி கிண்டல் பண்றதுக்காக, பாத்து போங்க, இருப்பவங்க அறிஞ்சிருக்கும் அந்த அஜிரகத்தில் மலாயிக்கா, மாணவர்கள் ரெக்கைய வச்சு நிக்கிறாங்கப்பா, அவங்க ரெக்கையை பிரிச்சிடாதீங்க, ரெக்க உடைஞ்சிட போகுது, காலம் தூக்குங்க, கிண்டல் என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவு, அதை அவன் அறிவு கொடுத்து வரல. இமாம் தபராணி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வாசகத்தை நான் சொல்றேன், நடக்கூடிய இன்னொரு கிதாபுல வருது, அந்த கால புழு வச்சிருச்சான், அந்த ஆளுடைய கால புழு வச்சு அந்த புழுவுடைய கால அறிக்கிறான், அவன் அறிவிச்சு பாக்குறான் இங்க எப்படி மலக்குமான ரெக்கை இருக்கு, ரெக்கைக்கு மேல நம்ம நடக்கிறோம், மண்ணு மேலதான் நம்ம நடக்கிறோம், பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அதை நம்பணுமே, எப்படி நம்புறது, அதுக்குள்ளே போகல, இவன் அறிவை மட்டும் ஒப்பிட்டு பாக்குறான். அதனாலதான் அந்த முஹத்தஸிலாவை பற்றி ஆராய்ச்சி அறிவு சொல்லுவாங்க, இவருடைய அடிப்படைய அக்கல் தான், அறிவு தான், அவன் அறிவுக்கு ஒரு விஷயம் ஒத்து வருமையான அதை ஏற்பான், அவன் அறிவுக்கு ஒரு விஷயம் ஒத்து வரவில்லை என்றால் ஏற்கவில்லை என்றால் அந்த அதிசயம் அவன் மறுப்பான். அது பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் சரி. அதனாலதான் இந்த மோத்தஜிலாக்கள் இன்னைக்கு மோத்தஜிலாக்கள் பல பேர்ல வந்துட்டான், எந்த கூட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு புது புதுசா பல ஜேக்கள் வந்துருக்கவங்க இல்லையா, ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ஜே இருக்கும், இங்கே பல ஜே இருக்கும் நினைக்கிறேன். இறை நேசர்களுக்கு ஏற்படக்கூடிய கராமாத்து அற்புதங்கள், அந்த அற்புதங்களை முதல்ல மறுதல் யாரு, இந்த மாதிரி மோதஜில கூட்டம் இமாம் முல்லா அலியக்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இறை நேசர்களுக்கு வழங்கப்படுகிற கராமாத்துகளை அற்புதங்களை முத முதல்ல மறுக்கிற மோதசிலா ஏகப்பட்ட கராமாத்துக்கு ஆதாரங்கள் இருக்கும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை எடுத்து பார்க்கலாம், ஏகப்பட்ட அற்புதங்கள் ஏகப்பட்ட கராமாத்துகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கிறது. இறை நேசர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்து பார்த்தோம், அதுல ஏகப்பட்ட கராமாத்துகள் பேசப்பட்டிருக்கிறது குர்ஆனிலேயே.
இமாம் முல்லா அலிகர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனில் கூறப்பட்ட கராமத்தை அனுப்புவாங்க. ஆனா இன்றைய வழிகேடர்கள் அதுக்கு கராமத்துக்கு என்ன பேர் வைக்கிறா அப்படின்னா அல் இஹானாத் அல்லத்தி துசப்பிஹு ஜமால் இஸ்லாம். அதுக்கு பேர் வைக்கிறாங்க கராமத்துக்கு என்ன பேரு? அல் இஹானாத். அது கராமத்து கிடையாது, இஹானாத். அந்த சரக்கத்தை இன்னைக்கு தமிழகத்துல இது போன்ற மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. யார் சொல்றது? மோதிசிலாக்களுடைய கொள்கை, அல்பானி போன்றவுடைய கொள்கை. என்ன கேட்டீங்கன்னா கராமாத்துன்றது ஒண்ணு கிடையாது, அது இஸ்லாத்தினுடைய அழகை கேவலப்படுத்தக்கூடிய இழிவுகள். அவற்றி பேர் கராமாத். போலி கட்டு கதைகள், அது இஸ்லாத்தோடு அலங்கரிக்க வரல, இஸ்லாத்தினுடைய அழகை அலங்கோலமாக ஆக்க வந்த, இஸ்லாத்தினுடைய அழகை கேவலப்படுத்த வந்த கேவலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கராமாத்துக்கு பேர் ஊதுறாங்க. அப்ப பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு எந்த அளவுக்கு சபிச்சாங்க? 20 நபிமார்கள் நாவாளிகள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்று மாலை ரசூலுல்லாஹி சும்மா சொல்லி போனாங்க. குர்ஆனில் சொன்ன விஷயத்தை, மாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை இவர்களுடைய அறிவுக்கு ஒத்துவரவேற்க காரணத்திற்காக அதற்கு கராமத் என்றால் இழிவுகள். இஸ்லாத்தை அவமதிக்க வந்தவைகள், இஸ்லாத்தை கேவலப்படுத்த வந்தவைகள் பெருமான சார் சொன்னாங்களா? ஏற்க முடியாது. கடைசி காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்களுக்கு ராபிலா என்றே பெயரிடப்படும். இஸ்லாத்தை தூக்கி எழுந்து விடுவார்கள். என்ன அடுத்த தலைமுறை இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக மாநில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நம்பி ஒப்படைத்தார்களோ அந்த சஹாபா பெருமக்களை ஒருத்தர் காபிர் என்று சொல்வானால், அந்த சஹாபா பெருமக்களை இஸ்லாத்திற்கு எதிரியாக சித்தரிப்பானால், அவன் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிரி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லுகிறார், என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு கூட அந்த இறை தோழர்களை திட்டதில்லை. ஒரு பூமியில திட்டுறோம், பூமியில தருப்பாரு திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா காபிரின்னு சொன்னா அதை விட்டு கண்ட திட்டது என்ன கேக்குறேன்? இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே தருங்க நபி தோழர்களை, இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே தருங்க. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சர்வசாதாரணமாக காபிர் சொன்ன கூட்டங்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சர்வசாதாரணமாக காபிர் என்று சொன்ன கூட்டங்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சர்வசாதாரணமாக காபிர் என்று சொன்ன கூட்டங்கள், எல்லா கூட்டங்களையும் உள்ளடக்கிய கூட்டம் 72 கூட்டம். அந்த 72 கூட்டத்தினுடைய பெயரை மறைத்துக் கொண்டு அவர்கள் சொன்ன கருத்துக்களை மாற்றி வெளியே எடுத்து வந்து இன்னைக்கு சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க. வேற வேற பெயர்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர், அவனுக்கு மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெளிவா சொல்லுவாங்களே, அடையாளம் சொல்லுவாங்களே, காரிஜியாக ஒரு கூட்டம் வருவாங்க, அவர்களோட அந்த சலத்து சொல்லியிருக்கிறாங்க, அவர்களோட நான் சண்டை இருக்கிறேன், அவர்கள் நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்களை நான் பார்த்திருக்கிறாங்களே, மாணவி ஸல்லல்லாஹு சொன்ன அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் இனிமையா குர்ஆன் ஓதுவான், இனிமையா குர்ஆன் ஓதுவான், ரொம்ப அருமையா சொல்லுவான், அழகா நோம்பு வைப்பான். உங்க தொழுகையும் அந்த தொழிலும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்க தொழுகையை அற்பமா கருதுவீங்க. உங்க நோம்பையும் அவர்களுடைய நோம்பை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள், உங்க நோம்பை நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள். ரசூலுல்லாஹி அடையாளம் குர்ஆன் அவளை இனிமையா ஓதுவான், ஆனால் அவருடைய குர்ஆன் சொந்தக்குள்ளே தாண்டி இதற்குள்ள போகாது, அதனால் அவனுக்கு எந்த திருத்தம் கிடைக்காது, குர்ஆனுக்கு சாதகம் கிடையாது. இந்த குர்ஆன் தான் அவனுக்கு பாதகம், நரகத்துக்கு அவதான் காரணமும் அமையும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை காலிஜியாக்களோடு சண்டை போட போறாங்களே, இதை அறிவு அடித்தால் சொல்லி இருந்தா கொண்டு இந்த அடையாளத்தை குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு ஒரு பாருங்களேன் அடையாளம் அப்படியே இருக்கும், குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னா குர்ஆன் சொன்னா, இது மட்டும் தான் சொல்லுவாங்க. கண்கூடம் பார்த்து இல்லையா? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தல் என்பது இந்த கூட்டத்திலிருந்தான வருதுங்க, காலிஜியாங்கிற கூட்டத்திலிருந்தான வருது, சியாங்கிற கூட்டத்திலிருந்தான வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதீக் இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, குந்து அதமன்னா அன் அல்கா ரஜுலன் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அலுஹு அன் அல் கவாரிஜ், நான் ஒரு நபி தோழரை சந்திக்க வேண்டும், காரிஜியாக்கள் அடையாளம் என்ன என்பதை